தமிழ்நாடு தேர்தல் களத்தின் மிக முக்கியமான வாக்களிக்கின்ற நாளான இன்று தமிழக மக்கள் அனைவரும் அதிக உற்சாகத்துடனும் எழுச்சியுடனும் தமக்கு என்று ஒதுக்கப்பட்ட பூத்களில் வாக்களிக்கின்ற அந்த நிலையை மகிழ்வோடு பார்த்து கொண்டே வேல்ஸ் பள்ளியில் நானும் என்னுடைய குடும்பத்தினரும் இப்பொழுதுதான் வாக்களித்துவிட்டு வந்திருக்கின்றோம். இருண்டிருக்கின்ற இந்த தமிழகத்திற்கான விடியல், அதற்கான சூரிய ஒளிக்கற்றை இன்றைக்கு தகத்தகாயமாக உதித்திருக்கின்றது. பாசிச சக்திகள் அடியோடு அழிந்து போகவும் இந்த அடிமை அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வரவும் மக்கள் மிக தெளிவானதொரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். 234 தொகுதிகளிலும் மிக குறிப்பாக எதிர்த்து நிற்கின்ற வேட்பாளர்கள் எவருக்கும் டெபாசிட் கிடைக்காத அளவிற்கு ஜனநாயக மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை சார்ந்த அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெறுவார்கள். இந்த நாளுக்காகத்தான் தமிழக மக்கள் இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்தார்கள். அவர்களுடைய கனவு எங்கள் தலைவர் தளபதி அறிவித்ததை போல புதியதொரு தமிழகத்திற்கான கனவு இன்றைக்கு நிச்சயிக்கப்பட்டு மக்களுடைய அமோக ஆதரவுடன் திமுக ஆட்சி அமையும். அந்த நாளில் எங்கள் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் கண்ட ஒளிமயமான தமிழகம் உயிர்த்து எழும். எங்கள் தலைவர் சொன்னது போல அவர் அனைத்து வீடுகளுக்கும் விளக்காவார், தமிழக மக்களுக்கு தொண்டனாவார். மக்களாகிய தமிழக மக்களாகிய நீங்கள் தளபதியை ஆள வைக்கப் போகிறீர்கள், அவர் நிச்சயம் தமிழகத்தை வாழ வைப்பார். நிச்சயமாக ஆட்சி மாற்றம் இருக்கும். மிக குறிப்பாக மோடி எதிர்ப்பு அலை இங்கே இருக்கின்ற அதிமுக அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற ஆன்டி இன்கம்பன்சி அந்த அலை அனைத்து கருத்து கணிப்புகள் உட்பட மக்களின் எதிர்பார்ப்புகளும் மிகச்சிறந்த முதல்வராக தலைவர் தளபதி தான் இருப்பார் என்கின்ற அந்த நிச்சயமான முடிவு இவை அனைத்தும் தீர்மானிக்கின்ற இந்திய அரசியலில் தமிழ்நாடு என்றைக்கும் தனக்குரிய அடையாளங்களை உரிமையை இன மொழி பண்பாட்டை மிக குறிப்பாக மத நல்லிணக்கத்தை இட் இஸ் எ செக்யூலர் இந்தியா என்கின்ற அந்த உத்தரவாதத்தை தக்க வைத்துக் கொள்கின்ற நாடு என்பதை மறுபடியும் இந்த தேர்தலின் மூலமாக தளபதியை தமிழக முதல்வராக தேர்ந்தெடுத்து தமிழக மக்கள் நிரூபிப்பார்கள்.